ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ஹலோ சிட்டியின் சினி உலா. பொங்கல் செலிப்ரேஷன் எங்கும் எதிலும் மாஸ்டர் மயம். தியேட்டரில் அதாவது ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் தியேட்டர் ரொம்பவே ஃபுல்லாக இருக்குது. சரி, இப்போயாச்சும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணலான்ட்டு ஆன்லைனுக்குள்ளே போனால் ஃபுல்லாக மாஸ்டர் படம் புக் ஆகிருக்குது. சரி, ஈஸ்வரன் என்ன தான் கெதி ஆகுதுன்னு போய் பார்த்தா ஒரு 4 பேர் தான் புக் பண்ணியிருக்கிறான். அட்லீஸ்ட் அதில் ஒரு 40 பேர் புக் பண்ணியிருந்தாலும் மாஸ்டர் படத்துக்கு ஒரு 40 சீட்டு எக்ஸ்ட்ரா புக் பண்ணுறதுக்காக தான் என்ன மாதிரி ஆட்கள் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். 4 நாள் ஆகியும் இன்னமும் ஃபுல்லாகவே இருக்குது. சரி, அடுத்த வாரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அடுத்த வாரம் வரைக்குமே வேறு மாஸ்டர் படம் ஃபுல்லாகவே இருக்குது. வேறு லெவல் ஓடிக்கிட்டு இருக்குது. விஜய் சேதுபதி அவர்களுடைய ஆக்டிங்காக இந்த படம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூவும் சொல்லியிருந்தாங்க. சின்ன சின்ன கேரக்டரில் ஒரு சிலர் நடிச்சிருந்தாலும் அவங்க கதாபாத்திரத்தை நல்லாவே நடிச்சிருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பீத்திக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து பிறந்தநாள் விஜய் சேதுபதி அவர்கள் கொண்டாடியிருந்தார். இதே இனிப்பான செய்தி இன்னொரு ஒரு விஷயமும் பகிர்ந்துருக்கிறாங்க. மாஸ்டர் திரைப்பட குழு, அதாவது சேட்டலைட் ரைட்ஸும் ஹிந்தியில் வந்து இந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க எண்டமால் சைன் அப்படிங்கிற நிறுவனத்துக்காக. யாரா இந்த எண்டமால் சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிக்கலாம். இதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கிறேன்னு கூட யோசிக்கலாம். அதாவது பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவுடைய உரிமம் அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து ஹிந்தியில் இப்போ அந்த படத்தை எடுக்க போகிறாங்களாம். ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹிருத்திக் ரோஷன். வில்லன் வேறு யார் வந்து ஹிந்தியில் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்க நேரத்தில் வேறு யார் பண்ணாலும் செட்டே ஆகாதுங்க. தமிழில் யார் பண்ணாலும் அதே தான் ஹிந்திலையும் பண்ணணும். அதாங்க, நம்ம விஜய் சேதுபதி தான் ஹிந்திலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் கால் ஷீட் வாங்கிட்டாங்கலாம். துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ். பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ வந்து 100வது நாள் அடைய போகுது. கடந்த 100 நாளாக வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு வேறு லெவல் டைம் பாஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷோ வந்து ஆரம்பித்து 4வது வாரத்திலே வந்து யார் வந்து டைட்டில் வின்னராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்போது கண்டிப்பாக ஆரி தான்ப்பா. தொடக்கத்திலே தெரிஞ்சிச்சு இந்த மனுஷன் அப்போ அப்படி விளாட்றாரு, ஒரு நேர்மையின் சிகரமாக இருக்கிறாரு. போக போக அவருடைய சுயரூபம் வெளிப்படுமா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்றைக்கி 100 நாள் கிட்டத்தட்ட ஆக போகுது. இத்தனை நாள் வரைக்கும் அவருடைய இதுதான் உண்மையான முகம் அப்படிங்கிற மாதிரி நேர்மையாக விளையாடிட்டு வராரு. அவருடைய மனைவி வரும்போது கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறீங்க, அதனால் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நல்லா விளையாடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. இந்த வகையில் நிறைய பேர் நிறைய குடைச்சல் கொடுத்தாங்க. இவரை நெகட்டிவாக வந்து வெளியில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து உள்ள ஒரு சில அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமில் வேலைலாம் பார்த்துருந்தாங்க. நிறைய பேர் வெளிப்படையாக பேசுவாங்க, இவர் வந்து உள்ளே வந்து பாருங்கள் இவர் கேரக்டர் தெரியும், வெளியில் எப்படி காட்டுறாங்கலாம் தெரியல. ஏன்னா 24 மணி நேரம் நடக்கிறத ஒரே ஒரு மணி நேரமாக சுருக்கி காட்டுறதால அவர் பாசிட்டிவாக வேணால் தெரியலாம். உள்ளே வந்து பாருங்கள் அவர் என்ன எந்த மாதிரியான ஆள் தெரியும் உங்களுக்கு, நீங்களே டென்ஷன் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. என்ன ஒரு சிலர், அர்ச்சனா அந்த கேரக்டர் தான் அடிக்கடி அப்படி சொல்லிக்கிட்டு தெரியும். நிறைய பேர் இந்த மாதிரி நெகட்டிவாகவே காமிப்பாங்க. நம்ம ரியோ கூட வந்து அடிக்கடி சொல்லுவார், சே என் கேரக்டர் இப்படிலாம் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு அப்படின்னு மூடிலாம் கோதி விட்டுக்குன்னு என்னென்னமோ வந்து வித்தெல்லாம் காட்டுவார். நிறைய பேர் இருந்த கண்டஸ்டண்ட்டில் ஒரு 2-3 பேர் மட்டும்தான் வந்து ஆரிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த நிலையில் யூடியூப் வந்து ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து ஒரு சிலர் பிக் பாஸையே ரிவ்யூ பண்ணுவாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஆரியை வந்து 4வது வாரத்தில் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் என்ன தான் வந்து தலைகீழ தண்ணி குடித்தாலும் ஆரி தான் ஜெயிக்க முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு சிலர், அதாவது அந்த தொலைக்காட்சியை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து கார்ப்பரேட் நிகழ்ச்சிப்பா, கார்ப்பரேட் கம்பெனிஸ் அதாவது ஸ்பான்சர் பண்ணுற கம்பெனிஸ் வந்து ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணிவிடுவாங்க, இவங்க தான் வின் பண்ணணும், இவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணிவிடுவாங்க. யார் என்ன தான் ஓட்டு போட்டாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஓட்டு போட்டே நம்ம நினச்ச ஆள் வந்து நம்மளை ஆளலை, இங்கே மட்டும் நம்ம ஓட்டு போட்டாலாம் வந்து டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை பட்டக்குன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. இந்த நிலையில் ரசிகர்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி தான் நேர்மையான ஆள், என்ன கொஞ்சம் விரிவாக பேசுகிறாரு, கொஞ்சம் சுருங்க பேசியிருந்தால் இன்னும் நிறைய பேர் அவர் கவர் பண்ணியிருப்பார், இருந்தாலும் நேர்மையான கண்டஸ்டன்ட் வந்து இவர் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே எலிமினேட் ஆகிட்டு போகிறாங்க. ஒரு 6 பேர் மட்டும் இருக்கிறாங்க. அந்த 1-2 கிண்டெல்லாம் எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம சிவானி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க, கப்ரியல்லா இருக்காங்க, அனிதா இருக்கிறாங்க, அதுமாரி ஒரு 5-6 பேர் மட்டும் இருக்கிற சமயத்தில் வந்து ஆரி ஓரளவுக்கு நெருங்கி கிட்ட வராரு. மற்ற கண்டஸ்டண்ட்டு கூட இவ்வளோ நாள் இல்லாத ஒரு நெருக்கம் இப்போ வருது, ஏன்னா ஆட்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு வராங்க, ரொம்ப தனிமையை வந்து ஃபீல் பண்ணதால் ஓரளவுக்கு நெருங்கி வராரு. அவங்களும் ஃப்ரெண்டாக அவரை ஏற்றுக்கிறாங்க, ஜாலியாகவே போயிட்டுருக்கு. திரும்ப ஒரு குழப்பம், போன எல்லாரையும் உள்ளே கொண்டு வராங்க, முதல் நாள் யாரில் இருந்தாலும் எல்லோரும் திரும்ப வராங்க. வந்த உடனே ஆரியை வந்து நெகட்டிவாக காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ரிவ்யூவர்ஸ் ஒரு சிலர் சொன்னது என்ன அப்படின்னா, யாரை வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க அதாவது வின்னர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க மக்கள் நினைக்கிறவங்கள வந்து மட்டம் தட்டை தான் பார்ப்பாங்க. அதனால்
வந்த மொத்த 15-16 பேரையும் விட்டு இவரை நெகட்டிவாகவே காமிக்க வைக்கிறாங்க. வந்த உடனே இந்த கும்பல் வந்த உடனே ரியோக்கு அவருக்கும் சண்டை வர மாதிரியான ஒரு காட்சி நம்ம பார்க்கோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நெகட்டிவாகவே காமிச்சிட்டு வந்தாங்க. இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து மொத்த கும்பலையும் வந்து வெளியே அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த 5 லட்ச ரூபாயும் ஒரு பாப்பா வந்து தூக்கின்னு ஓடி போச்சு. இருந்தாலும் ரியோ தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த பாப்பா வந்து விடாப்படியாக நான் தான் போவோம் அப்படின்னு பிடிச்சிச்சு. சே, ஒரு டிக்கெட் காலியாகும்னு பார்த்தா அதுமாதிரி கொலபடியான ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. சரி, ஒரு வழியாக போகலை. சரி, யார் தான் இப்போ வின் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு வருது. மக்களே வந்து ஒரு கருத்து கணிப்பு கொண்டு வந்திருக்காங்க. இதில் யார் ஃபஸ்ட்டு, யார் செகண்ட், யார் தேர்டு, யார் ஃபோர்த்து, யார் ஃபிஃப்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் 5வது இடத்த வந்து ரம்யா அவர்கள் பிடிக்கிறாங்க. 4வது இடத்த சோமு, 3வது இடத்த ரியோ, 2வது பாலா, அபிவிசா, முதல் இடத்த வந்து ஆரி அவர்கள் தான் பிடிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த வாட்டி ஆரி தான் ஜெயிக்கணும். அப்படி ஆரி ஜெயிக்கல அப்படின்னா கமலஹாசனே உனக்கு நாங்கள் ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து கமலஹாசனை பிடிச்சி வருவர்னு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். விஜய் சேதுபதி அவருடைய பிறந்தநாள் வந்துச்சு. அப்போ வந்து அவருடைய ஆஃபீஸில் கேக்கு வெட்டினாங்க. கேக்கு வெட்டும் போது சாதா கத்தியில் வெட்டினா பரவாயில்ல, விமான துண்டு பட்டா கத்தியில் வெட்டின உடனே அந்த ஃபோட்டோவை யாரோ பிளாக் ஷீப்ஸ் யாரோ ரிலீஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. ரிலீஸ் பண்ண உடனே சமூக வலைதளத்தில் காட்டு தீயாக பரவுது. யாரா இது பட்டா கத்தியில் வெட்டுறது, ரவுடி சீசனை டெவலப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவர் உடனே திருதி பண்ண, ஐயோ மன்னிச்சுக்குங்க, நான் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவுனால இது இப்படி பண்ணிட்டேன், என்னுடைய தவறு தான், அதனால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆகிட்டார். உடனே கொஞ்ச நேரத்தில் வந்து இன்னொரு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பொன்ராம் அவருடைய இயக்கத்தில் நான் ஒரு படம் வந்து நடிக்க போகிறேன். அந்த படத்தில் பட்டாக்கத்தி தான் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்கும். ஏன்னா அந்த பட்டாக்கத்தி வச்சு தான் அந்த கதையே மூவ் ஆக போகுது. அதனால் கேக்கு வெட்டும்போது இந்த கத்தி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. சரி, சாதா கத்தியில் வெட்டுறதே இதுதானே நம்ம ஹீரோ, படத்துக்கு ஹீரோவே, அதனால் பட்டாக்கத்தியில் வெட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டோன்னே நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கத்தியில் வாங்கி வெட்டிட்டேன். இதை யாரோ வந்து எனக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சமூக வலைதளத்தில் வேறு விட்டுட்டாங்க. அவங்க நல்ல இடத்துல தான் வந்து பதிவிட்டாங்க. இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு கருத்து வந்து இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விமர்சனம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவுனால இது வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சிட்டாரு. கடைசி வரைக்கும் நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருக்கேன்னு கேட்கல. அதனால் ஒரு சிலர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய தப்பை கூட இவர் உணரலை, நான் செஞ்சது தப்புன்னு கூட அவர் ஃபீல் பண்ணலை, இருந்தாலும் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாராம். யாருக்குங்க தேவை உங்கள் வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க. மாஸ்டர் படத்தில் விஜயோட நடிப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தோ இல்லையோ, விஜய் சேதுபதி இதை ஏற்படுத்தோ இல்லையோ, ஒரு பூனையை வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பூனை நடிக்கலாம் இல்லை, விஜய் அவர்கள் கையில் தூக்கின்னு சுற்றுவார், சும்மா அவ்வளோதான், இது ஒரு ஃப்ரேமில் வரும். ஸோ இதை பார்த்த ரசிகர்கள், அதுவும் குழந்தை ரசிகர்கள் வந்து எனக்கு அதே பூனை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சின்னு இருக்கிறாங்களாம். ஏற்கனவே இந்த பூனை வேலை 40,000 ரூபா, இப்போ இது வேற நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறதால சென்னையில் இருக்கிற மட்டும் இல்லை நிறைய பெட் ஷாப்ஸில் வந்து ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அந்த பூனையை. இந்த பூனையை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஃபாரின் ப்ரீடு, நம்ம நாட்டு ரக பூனைலாம் கிடையாது. அதுவாக போவோம் தெருவில் தீனி திங்கும், அதுக்கப்புறம் எதா பண்ணுச்சுன்னா குட்டி போடும், அப்படிலாம் இது கிடையாது. நீங்களாக சோறு வைக்கணும், அதுவெல்லாம் சாப்பிடாது, வச்சா சாப்பிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் கண்ணை மூடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது சாக போகுதுன்னு அர்த்தம். அதை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போயிட்டு எதாவது ஊசி ஊசி போட்டு தேத்தணும். அதுக்கப்புறம் எதாவது வலி வந்தால் கூட கத்தாது, யாராவது எதிர்க்கு ஆப்போசிட்டில் அடிக்க வந்தால் கூட கத்தாது, மியூ, அவ்வளோதான், ஒரே ஒரு சவுண்டு தான் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு புது ரக பூனை, இது வந்து விளையாடுறதுக்காக மட்டுமே வந்து உருவாக்கப்பட்ட பூனை. இது வந்து குட்டி போடணும் அப்படின்னு இந்த ஸ்டேஜ் வந்த உடனே கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடணும். இது நாட்டு ரக போன மாதிரி அதுவாக குட்டி போட்டு அதுவாக பராமரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா செத்து போயிடும். அதனால் இது ஒரு கோளாறான பூனை. நம்ம திங்கிறதுக்கே இப்போ சோறு கிடையாது, இதுக்குன்னு தனியாக தான் ஃபுட்டு வைக்கணும். நம்ம திங்கிற சோத்தை வச்சாலும் அது இழுத்துக்கும் ஒரு பக்கமாக. அதனால் இதை பராமரிக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இது வந்து 40,000 ரூபா விலை கொடுத்து ஒரு சிலர்லாம் வச்சுக்கிட்டு பண்ணி மேய்க்கிற மாதிரி மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க மாஸ்டர் படம் பார்க்கலான்னு கூட்டும் போயிட்டு அவங்களே சொந்த செலவில் சூனியமும் வச்சுக்கிட்டாங்க. அந்த குழந்தைங்களும் எப்பா எப்பா எனக்கு அந்த பூனை தான் வேணும், எப்பான் 4 நாளாக சாப்பிடாமல் ஒரு ஊரில் வேறு அந்த பையன் அடம் பிடிச்சின்னு வேறு இருக்கிறானா, எவ்வளோ விலைன்னு கேட்க போனால் 40,000 ரூபா. மாரடிப்பில் வந்தவர் இன்னும் மயக்கம் தெரியாமல் உட்காந்துருக்காரு. இந்த நேரத்தில் சென்னை ஃபுல்லாக அமோகமாக விற்பனை ஆகிட்டுருது அந்த பூனை. இப்போ 40,000 சொல்கிறாங்க, இன்னும் 1 வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ வந்து 60,000 கூட தாண்ட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அதிர்ச்சிகரமான ஒரு புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ கடைசி நியூஸ் அப்படிங்கிறதான் நம்ம பாலிவுட்டுக்கு ஃப்ளைட் பிடிச்சி போகலாம். அங்கே வந்து ரித்திக் ரோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், நல்லா டான்ஸ் ஆடுவார், என் குக்கி விளம்பரத்துக்கே வந்து நெளிஞ்சு சுழிஞ்சு ஆடுவார். அவர் படம் அப்படின்னா வந்து சொல்லவே வேணாம்.
இவர் நடித்த படங்கள் வந்து முக்கியமான திரைப்படங்கள் வந்து கிறிஷ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அவங்க அப்பா தான் இயக்குனர், தயாரிப்பாளர், வசனம், அதாவது டிஆர் மாதிரி அவங்க பையனை வச்சு எல்லாமே பண்ணிட்டாரு. படமும் ஒரு நல்ல ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேங் பேங் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில படங்கள் இருந்தாலும் பேங் பேங் வந்து உத்து நோக்கக்கூடிய ஒரு படம். இதில் வந்து ஒரு உளவாளியாக இருப்பார், இப்படி இப்படி திருவுவார். நம்ம விஜய் கூட துப்பாக்கி படத்தில் அதுக்குள்ளே டைமண்ட் ஒழிச்சு வச்சுன்னு இருப்பார். ஆக்சுவலாக இவங்க டிபார்ட்மெண்ட் தான் வந்து டைமண்ட் எடுத்து வச்சுன்னு திருடு போச்சுன்னு போய் சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு தீவிரவாதியை வெளியே வர வச்சு அவரை போட்டு தள்ளுறது தான் வந்து கதை. இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் இருக்கும், நல்ல ஒரு கதை கட்டமைப்பு இருக்கும். இதை வந்து ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய ஒரு தழுவல், காப்பின்னு சொன்னால் கொச்சையாக இருக்கும், சரி ஒரு தழுவல் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம டைகர் இருக்கிறார்ல, அவர் கூட ஒரு படம் நடிச்சிருப்பார். அந்த படம் தான் வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படத்தில் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். கதை எங்கடான்னு பார்த்தா கதையே ஒன்றும் கிடையாது. அடிச்சுக்குவாங்க, மாஞ்சிக்குவாங்க, வராங்க, போகிறாங்க, ஆம்ஸை காட்டுவாங்க, பைசப்ஸை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கிளைமேக்ஸ்லேயாச்சும் கதை என்னன்னு சொல்லிடலாம். பார்த்தா கதையே இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸ் முடிஞ்சு போச்சு. சரி, அதுக்கப்புறம் அதே டைரக்டர் கூட வந்து இப்போ இன்னொரு படம் வந்து எடுக்க போகிறாங்களாம், ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துலேயாச்சும் கதை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திக் ரோஷன் கேட்பார்னு பார்த்தா கதையே என்னன்னு கேட்காம ஒத்துக்கிட்டாரு. ஒரு சிலர் நம்பலாம். ஸோ அந்த படம் தான் அப்படி முடிஞ்சு போச்சு. ஒருவேளை இந்த படம் நல்லா ஒரு வேளை பண்ணலாம்ல, அதனால் கதை கேட்காமல் ஒத்துக்கினு இருப்பார்னு ஒரு சிலர் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தாலும் உண்மையை ஒரு சிலர் வந்து போட்டு உடச்சிட்டாங்க. அது காரணம் என்னன்னா படத்தோட பட்ஜெட் வந்து 300 கோடியாம். அதனால் பழைய படங்களோட இந்த படத்தில் ரித்திக் ரோஷன் அதிக சம்பளம் வாங்குறத தகவல் வெளியாகிருக்கு. சம்பளம் அதிகம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால கதை கூட கேட்காம ஒத்துக்கிட்டாரா நம்பாள். ஹீரோயின் வந்து தீபிகா படுகோனை வந்து நடிக்கிறாங்க. வழக்கம் போல் வந்து தீபிகா படுகோனை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா கதை வந்து கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கதை கேட்டுட்டு வந்து ஒத்துக்கிற ஒரு கதாநாயகி. அதனால் இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து உற்சாகத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். பிக்பாஸில் ஆரம்பித்து கோலிவுட் வரைக்கும் கிறிஸ்பியான கண்டென்ட்களை பார்த்தோம். இதோட இன்னும் சூப்பரான கண்டென்ட்டை பார்க்குற வரைக்கும் உங்களிடம் இருந்து டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புது உங்கள் அன்புத்தோடன் செஜே ஜெரி.